இந்த அரங்கத்திலே வந்து பார்க்கின்ற போது அரங்கு நிறைந்து பெண்கள் அமர்ந்திருப்பது பெரும் மகிழ்வையும் பெரும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பில் கிளிண்டன் அவர்கள் இருந்த போது ஒரு நாள் தன்னுடைய வாகனத்தில் வெள்ளை மாளிகை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனைவி காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். பின்னாலே பின் இருக்கையிலே அமர்ந்து மடிக்கணினியை மடியிலே வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் குறித்து வந்திருக்கக்கூடிய மின் அஞ்சல்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார். பில் கிளிண்டன் வாகனத்தில் எரிபொருள் கொஞ்சம் குறைவாக இருப்பதை பார்த்த கிளாரி கிளிண்டன் எரிபொருள் நிரப்புவதற்காக ஒரு பெட்ரோல் பங்கிலே கொண்டு நிறுத்தினார். நிறுத்தின போது அங்கே இருந்த பெட்ரோல் போடுகின்ற பையன் கிளாரி கிளிண்டன் கண்ணாடியை இறக்கியவுடன் பார்த்து விட்டான். ஹாய் கிளாரி என்று உரக்க சத்தமாக அழைத்து விட்டான். அவனை திரும்பி கிளாரி பார்த்தவர் தக்கன கார் திறந்துவிட்டு அமெரிக்காவினுடைய சக தோழி என்பதால் அவளை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்து கிளாரி என்று சொல்லிவிட்டான். இருவரும் நீண்ட நேரம் தங்களுடைய பாலிய நினைவுகளை எல்லாம் பேசிக் கொண்டு நிற்கின்றார்கள். பின் இருக்கையிலே அமர்ந்து அதை கவனித்துக் கொண்டிருந்த பில் கிளிண்டன் தன்னுடைய கண்ணாடி இடுக்கின் வழியே தன்னுடைய ஆசை மனைவி அன்பு மனைவி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க் போடுகின்ற ஒரு பெட்ரோல் பாயிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று அவன் கரங்களை இழுக்க பற்றி கொண்டு பேசிக் கொண்டு நிற்கிறாளே, 5 நிமிடங்கள் ஆகியது, 10 நிமிடங்கள் ஆகியது, இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று அதிர்ச்சியோடு பில் கிளிண்டன் பார்த்துக் கொண்டிருந்தான். பெட்ரோல் போடப்பட்டது. கிளாரி கிளிண்டன் ஜேம்ஸிடமிருந்து விடைபெற்று காரை எடுத்துக்கொண்டு நகர்ந்து சென்றார். பில் கிளிண்டனுக்கு மனதிலே ஒரு சின்ன உறுத்தல் ஏற்பட்டு விட்டது. அது யார், அவனோடு ஏன் நீ பேசிக் கொண்டிருந்தாய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பில் கிளிண்டனுக்கு உணர்வு ஏற்பட்டது. உடனே அவர் கண்ணாடியை கழுவி வச்சுட்டு கிளாரி அந்த பையன் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டார். உடனே கிளாரி சொன்னாங்க, என்ன முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறீங்க, நான் கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவனுக்கும் எனக்கும் நட்பு வளர்ந்தது. அவன் அந்த கல்லூரியிலே முதல் மாணவனாக வந்த ஒரு பையன். அவன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு நாள் காதல் கடிதம் கொடுத்தான். நான் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து விட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லி அவன் அந்த காதலை நான் தவிர்த்து விட்டு நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னேன் அப்படின்னு கிளாரி கிளிண்டன் சொன்னாங்க. உடனே பில் கிளிண்டன் சொன்னார், நல்ல வேலை அந்த கடிதத்தை நீ ஏற்று, அவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு பில் கிளிண்டன் சொன்னார். உடனே கிளாரி கிளிண்டன் சொன்னாங்க, ஒன்னா இருக்காது, அவன் அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆயிருப்பான், நீ பெட்ரோல் பெட்ரோல் சொல்லுகிறேன் என்றால் இந்த நம்பிக்கையும் இந்த அர்த்தமான சிந்தனையும் பெண்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். என்னதான் நீ உயர்ந்தாய், என் உழைப்பால் நீ உயர்ந்தாய், உயர்ந்த இடத்திற்கு வந்தாய் என்கின்ற தத்துவ சிந்தனை பெண் பிள்ளைகள் மனதிலே இருக்க வேண்டும். ஐக்க மாணவர் இயக்கம் என்று சொன்னவுடன் என் மனதிலே ஓடியது அந்த அரங்கு நினைத்து மாணவர்கள் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு இங்கு வந்திருந்தேன். அன்பு தோழர்களே, இங்கு வந்து பார்த்த போது என் அகம் அடைந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார், பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை என்று சொன்னார். உலகத்திலே இருக்கின்ற தேசிய இனங்களிலேயே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போராட்ட இயக்கங்களில் பெண்களுக்கென்று தனி படையமைத்து போராடிய எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன். ஏனென்றால் பெண் ஆணுக்கு நிகரானவன் எல்லாம் வாய்க்கிலேயே பேசிட்டு தான் இருப்பான். பெண் ஆணுக்கு நிகரானவள் என்கின்ற உரிமையை கொடுத்தது ஈழத்துல நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். அங்கே அங்கே இருக்கக்கூடிய சிங்கள படைய அவன் சொந்த மண்ணிலேயே 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஓர ஓர விரட்டி அடித்ததில் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பங்கிருக்கிறது. அன்பு நண்பர்கள், தமிழர்கள் படையில ஆண் படை வந்துட்டா கூட சிங்கள என்ன செய்வான், திருப்பி அடிக்கலாம், முயற்சி கொள்ளலாம். ஆனால் பெண் பிள்ளைகள் படை துவக்கோடு போர்க்களத்தில் நிற்கிறார்கள் என்றால் கையில் இருக்கிற ஆயுதம் போட்டுட்டு தலை திருக்க ஓடி போயிடுவான். ஏனென்றால் ஆண்களாவது எப்படியாவது தப்பிச்சு போச்சிருந்தோம்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. என் தாய் நாட்டை மீட்க வேண்டும் என்பதற்காக எரிச்சலாவது ஓடி போயிடுவான். ஆனால் நமக்கு என்ன சமகால பிரச்சனைகளும் அரசியல் சூழலும் அதற்கான தீர்வுகளும் என்கின்ற ஒரு கலந்துரையாடலை இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே திரண்டிருக்கிறோம். அன்பு தம் தோழர்களே,
தோழர்களே, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களை இரண்டாக பிரித்து விடலாம். உலகம் முழுசும் அவன் எவனா இருந்தாலும் சரி ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு மரபினம், இன்னொன்னு தேசிய இனம். மரபினம் என்பது உடற்கூறியதை கொண்டு மனிதர்களுடைய மனிதர்களை வகுப்பது. அவனுடைய மூக்கு, அவனுடைய கண்ணு, அவனுடைய மண்டை கபால ஓடு, அவனுடைய உயரம், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உலகம் முழுதும் இருக்கக்கூடியவர்களை மரபினமாக பிரித்து விடலாம். உலகம் முழுவதும் மூன்று மரபினம் மக்கள் இருக்கிறார்கள். மங்கோலிய மரபினம், காக்கேசிய மரபினம், நீக்ரோ மரபினம், மூன்று மரபின மக்கள் இருக்கிறார்கள். அதுல நம்ம எல்லாம் நீக்ரோ மரபினத்தை சார்ந்தவர்கள். இன்னொன்று தேசிய இனம். தேசிய இனம் என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை அவரவர்கள் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிப்பது தேசிய இனம். ஜெர்மன் பேசியவன் ஜெர்மானியன், ஆங்கிலம் பேசியவன் ஆங்கிலேயன், அசாம் பேசியவன் அசாமி, பஞ்சாப் பேசியவன் பஞ்சாபி, தமிழ் பேசியவன் தமிழன், இப்படி பிரிச்சான். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இந்தியாவில இருக்கக்கூடிய தேசிய இனங்கள், இந்தியா என்பது ஒரு நாடு இல்லாத நாடு. இந்தியா என்று ஒரு நாடு இல்லை, இந்தியா என்பதற்கென்று தனித்த நிலப்பரப்பு இல்லை. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு, ஒன்றியம், ஒருங்கிணைப்பு. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. சொல்லுவான் நான் இந்தியன் என்று சொல்லுவான். அன்பு நண்பர்களே, நீ பேசுவது தமிழ், உன் தாய் தமிழச்சி, உன் தந்தை தமிழன், நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு தமிழ் நிலப்பரப்பு என்றால் உன் தேசிய இனம் எது? நீ தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் நீ சிந்தித்தப்பா, பிறப்பு முதல் இறப்பு வரை எங்காவது ஒரு இடத்துல தமிழன் என்று உன்னால் எழுதி கொள்ள முடிகிறதா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறோம், அந்த நேஷனாலிட்டி, தேசிய இனம் என்றால் நேஷனாலிட்டி இருக்கு. நேஷனாலிட்டிங்கிற இடத்துல என்ன எழுதுறோம்? இந்தியன் எழுதுறோம். நேஷனாலிட்டி என்றால் தேசிய இனம். தேசிய இனம் என்றால் ஒவ்வொருத்தன் பேசுற மொழியை கொண்டு பிரிப்பது தேசிய இனம். இது அடிப்படையில் நமக்கு தெரியவில்லையா? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லையா? இல்ல எவருக்கும் ஆங்கிலத்துல பொருள் தெரியலையா? நேஷனாலிட்டிங்கிற இடத்துல இந்தியன் எழுதுறோம். சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சிட்டிசன் இடத்துல இந்தியன் எழுதுறோம். நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம வாத்தியார்கள் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. தோழர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய என் குருதி உறவுகளை, நேஷனாலிட்டி என்றால் தேசிய இனம், தேசிய இனம் என்கின்ற இடத்தில் நான் தமிழன் என்று தான் எழுத வேண்டும். எழுதலாமா? எழுதவில்லை. ஏன்? நமக்கு பொருள் தெரியலையா? அதை அறிந்து கொள்ள முடியலையா? எங்கிருந்த சிக்கல் தொடங்குதா? இங்க இருந்து தான் சிக்கல் தொடங்குகிறது. இந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு தேசிய இனத்தாலும் அந்த தேசிய இனத்தை மறந்து இல்லாத இந்தியனாக ஒவ்வொருவரும் கருதுவதால் தான் இந்த மண்ணில இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் அடிப்படையில் தோன்றுகிறது. இதை மூடி மறைச்சாங்க யாரு? இங்க இல்லாத தேசிய இனமா இருக்கிற பல பேர். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிட தேசியமா, திராவிட கட்சிமா, திராவிட இயக்கமா? இல்லாதது இல்லாத இங்க இருக்கிறவன் தமிழனா? தமிழர்களை முன்னேற்றுவதற்கு இங்க அமைப்புகள் இல்லை. தமிழர்களை முன்னேற்றுவதற்கு அமைப்புகள் கிடையாது, கட்சிகள் கிடையாது. திராவிடர்களை முன்னேற்றுவதற்கு திராவிட இயக்கங்கள் சொல்றதுனாலதான் நீ தமிழனா இல்லையா புரியல. பக்கத்துல 25 கிலோமீட்டர் 1.5 லட்சம் நம் தேசிய இனத்தினுடைய மக்களை சுட்டு கொண்டபோது உணர்ச்சி பொங்கி இயலாத ஒரு நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? அக்கிரணைகளாக நாம் ஏன் இருந்தோம்? ஏன் இருந்தோம்னா தமிழன் என்கிற தேசிய இன உணர்வு பெறாதனால இருந்தோம். எப்ப பச்சோம்? மெரினா கடற்கரையில ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எல்லாம் அந்த உணர்வை, தேசிய இன உணர்வை பெற்றோம். அந்த கூடிய லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் யாராவது ஒருத்தன் நான் தமிழன் இல்லை, நான் திராவிடன் என்று சொன்னானா? இல்ல. எல்லாரும் நான் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவன், நான் தமிழன்டா, நான் தமிழச்சியா என்கின்ற சத்தம் தான் விண்ணை முட்டியது. நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இருந்துதான் அனைத்து பிரச்சனைகளுமே இங்க தொடங்குது. அன்பு நண்பர்களே, நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 17 உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அத்தனை புரட்சிகளுக்கும் அத்தனை போராட்டங்களுக்கும் காரணம் மாணவர் இயக்கம் தான். இந்த ஐக்க மாணவர் இயக்கம், நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக தஞ்சை சரபோஜி காலேஜில் படிக்கும் போது இந்த ஐக்க மாணவர் இயக்கத்தோடு எனக்கு தொடர்பு இருந்தது. அந்த மாணவர் இயக்கங்கள் நடத்துகின்ற கட்டுரை போட்டிகள், கதை போட்டிகள், பத்திரிகைகள்லாம் பல விஷயங்களை நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பங்கெடுப்போம். பல்வேறு உயரிய கருத்துக்களை, உயரிய புரட்சிகரமான சிந்தனைகளை எங்கள் மனதிலே அந்த படிக்கின்ற காலகட்டத்திலே விதைத்ததால் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன்.
ஆகவே ஐக்கப் மாணவர் இயக்கம் என்பது பல புரட்சிகளை உண்டாக்கக்கூடியது, பல நெருப்புகளை நெஞ்சத்திலே ஏற்றக்கூடியது, பல கேள்விகளையும் பல சிந்தனைகளையும் உங்களுக்கு உருவாக்கி உங்களை மாறுபட்ட மாணவர்களாக இந்த காலேஜில் படிக்கிற 4000 பேர்ல இந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய 1000 பேர் தான் மாறுபட்ட சிந்தனையாளர்கள். இந்த சமூகம் மீது அக்கறை கொண்டவர்கள், ஆற்றலும் அறிவும் பெற்றவர்கள். இது போலதான் உலகம் முழுசும் இருக்கக்கூடிய மாணவ இயக்கங்கள் தான் இந்த உலகத்தை பூமி பந்தை மாற்றி அமைக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரர்களாக மாணவர்கள் அமைப்பு தான் இருக்கு. 1939 இன்றைக்கு உலகம் முழுசும் மாணவர் தினம் அப்படின்னு ஒரு தினம் கொண்டாடுறோம். காதலர் தினம் நமக்கு தெரியும், எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா மாணவர் தினம் அப்படின்னு ஒரு துயரமான தினம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மகளிர் தினம்னு ஒண்ணு வரும். அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் இல்ல, உலக இந்தியாவில் பல மகளிர் என்னமோ அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி அன்னைக்கு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த மகளிர் தினத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய துயரம் என்ன? உட்கார்ந்து கதறி கதறி அழுகின்ற அளவுக்கு, தண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய துயரம் ஏன்? அந்த துயரத்தை ஏன் அந்த பெண்கள் ஏற்றார்கள்? தங்களுடைய இன்னுயிரை, அத்தனை இன்னுயிரை கொடுத்தார்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகளிர் தினத்தை கொண்டாடினீங்கன்னா லட்சியம் கொண்ட பெண்களாக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்களாக இன்னைக்கு அந்த நிகழ்ந்த அன்று முழுதும் யாரோடும் பேசாமல் எந்த கொள்கைக்காக அந்த மகளிர் உயிர் விட்டார்களோ அந்த கொள்கையை தூக்கி சுமக்கின்ற பெண்களாக நீ மாறுவீங்க.